வணக்கம் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா விபிலியம் படிங்க, வீட்டில் நடிக்க நிகழ்ச்சிக்கு வழக்கமாக அடைக்கலம் ஃபாதரும் தமிழ் ஜோம் இருப்பாங்க. இன்றைக்கி அடைக்கலம் ஃபாதரை காணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ரொம்ப ஒரு ஷாக்கிங் ஆகிருக்கலாம். அடைக்கலம் ஃபாதர் எங்கே அப்படின்னா, நான் நிறையா நேரங்களில் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து லேட்டாக வந்திருக்கிறேன், சில நேரங்கள் ஏதாவது வேலை நிமித்தமாக. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் தமிழ் ஜோ லேட்டாக வரான், தமிழ் ஜோ லேட்டாக வரான்னு ஃபாதர் சொன்னாங்க. அப்படி சொன்ன ஃபாதரே இன்னைக்கு ஷோக்கு என்ன அப்படின்னா லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஃபாதரை இன்றைக்கி நான் மேஜிக் பண்ண போகிறேன். வழக்கமாக ஃபாதர் மேஜிக் பண்ணி தானே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மேஜிக் பண்ணி ஃபாதரை வர வைக்க போறேன். ஏ புஷ் ஃபாதர், எப்படி உங்களை அழகா மேஜிக் பண்ணி வர வச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆறாவரம் இதெல்லாம் இல்லையா ஃபாதர்? எப்படி வரும்? ஏன் ஃபாதர் உங்களை மேஜிக் பண்ணி நீங்க லேட்டா வந்தீங்க. மக்கள்கிட்ட ஆனால் எதுவுமே நான் சொல்லலை, மக்கள்கிட்ட நீங்க லேட்டா வந்தீங்கன்னா நான் சொல்லலை. ஆனால் உங்களை என்ன பண்ற வரச்சிட்டேன், கண்ணை பார்த்து சொல்லு நான் லேட்டா வந்தேன்னு. அதாவது ஃபாதர், அந்த மக்களை பார்த்து நம்ம பேசணும், எப்பவுமே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன் கண்ணை பார்த்து சொல்லு? அந்த கண்ணை பார்த்தோம் ஃபாதர், அதான் அந்த இது மக்கள் நீங்க வர வச்சாச்சு. ஓகே ஃபாதர், நம்ம மாண்டே ஷாட் பார்க்க போயிடும். ஓகேங்களா? இல்லை ஒரு ரிவைன் பார்க்கலாமா? ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ற ஃபெசிலிட்டிலாம் இல்லைங்களே ஃபாதர். இல்லை இருக்குது. உன்னை பத்திய நல்ல பல பெருமைகள் எடுத்து சொல்லலாம் மக்களுக்கு. இப்போ ரிவைண்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா, நீ பேசிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு சில திரைக்கு பின்னால் ஒரு சில உண்மைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, மக்களுக்கு வந்து போட்டு காமிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நிறைய தெரியும். இல்லைங்க ஃபாதர், மக்கள் எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய காணொலி அந்த படைப்புகளை பார்க்க ஆவலோட இருக்காங்க. நம்ம அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோமே. இல்ல, இதை பார்த்துட்டா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றீங்க? ஆமா. வணக்கம் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா விபிலியம் படிங்க, வீட்டில் நடிக்க நிகழ்ச்சிக்கு வழக்கமாக அடைக்கலம் ஃபாதரும் தமிழ் ஜோம் இருப்பாங்க. இன்னைக்கு அடைக்கலம் ஃபாதர் காணுமே அப்படின்னு சொல்லி நீங்களாம் ரொம்ப ஒரு ஷாக்கிங் ஆயிருக்கலாம். அடைக்கலம் ஃபாதர் எங்கே அப்படின்னா, நான் நிறைய நேரங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து லேட்டாக வந்திருக்கிறேன், சில நேரங்கள் ஏதாவது வேலை நிமித்தமாக. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம தமிழ் ஜோ லேட்டாக வரான், தமிழ் ஜோ லேட்டாக வரான்னு ஃபாதர் சொன்னாங்க. அப்படி சொன்ன ஃபாதர் இன்னைக்கு ஷோக் என்ன அப்படின்னா லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஃபாதர் இன்னைக்கு நான் மேஜிக் பண்ண போகிறேன். வழக்கமாக ஃபாதர் மேஜிக் பண்ணி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேஜிக் பண்ணி ஃபாதர் வர வைக்க போகிறேன். ஃபாதர், இந்த ரியாக்ஷன் எல்லாம் எப்போ ஃபாதர் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் சொன்னதெல்லாம் பொய்னு அவங்க நினச்சிருப்பாங்களே. சில நேரங்களில் நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும், எப்போதும் உண்மையாக பேசணும், நம்ம ஆண்டவர் இயேசு மாதிரி அப்படிங்கிறது கரெக்டா சொல்லிட்டு. நான் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பில்டப் கொடுக்கலாம் பார்த்தேன். எடிட்டர் நான் சொல்லி இன்னைக்கு ஒரு கருவி, நீ உன் வழியா ஒரு ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். கரெக்ட். ஏன் வழியா மட்டும் இல்ல ஃபாதர், இந்த எடிட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த எடிட்டர் வழியாவும் தான். நான் சொன்ன மாதிரி எடிட் பண்ணிட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி ரிவைண்ட் பண்ணி அதையும் போட்டு காட்டாரு. சரி ஓகே, நம்ம மாண்டே ஷாட்ஸ் பாத்துருவோம். மாண்டே ஷாட் பாத்துரலாமா? ஓகே ஃபாதர். இது நமது மாதா தொலைக்காட்சி வழங்கும் விவிலியம் படிங்க, வீட்ல நடிங்க. அருமையான மாண்டேஜ் ஷார்ட்ஸ். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிகள் உள்ள என்னென்ன அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் நம்ம கடந்த இரண்டு வாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று வீடியோக்கள், இரண்டு வீடியோக்கள் அப்படின்னா நம்ம மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த வாரம் பத்துமே பத்து பேர் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நம்ம பாராட்டுகள் சொல்றதுக்கு முன்னாடி ஃபாதர், நான் ஏற்கனவே கடந்த வாரமே ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க, கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு முன் தயாரிப்பு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதில் இருந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கேட்ட மக்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வாரம் நம்ம கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம், ஒரு 22 நாட்கள் தான் இருக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண. ஸோ அப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன மெசேஜ் சொல்லலாம் இருக்கீங்க? ஆக்சுவலாக சொல்லும்போது திருவுரை காலம் அப்படின்னாலே ஒரு முன் தயாரிப்புக்கான ஒரு காலம் இல்லையா? அந்த முன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா நிலைகளிலுமே சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில நம்ம வாழ்க்கையில நல்ல பல காரியங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய புலம்புறோம், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது செய்யலை, அது செய்யலை, அவர் செய்யணும், இவர் செய்யணும், இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்த புலம்புகளுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம குறை சொல்கிறத விட அதுக்கு நான் தான் அப்படிங்கிறது முதல்ல ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை? நம்ம எப்படி ஃபாதர் காரணமாக முடியும்? ஆமாம், ஒரு சில சூழல்கள் இன்னைக்கு இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம தானே சில நேரத்தில் வந்து அந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டவர்கள். ஓ, அதை ஏற்படுத்துவதால் நம்ம காரணமானவங்க. ஆமா, சரி, நம்மலாம் ஆழ பிறந்தவர்கள் இல்லையா? நிச்சயமா ஃபாதர். ஆனா அதை என்னைக்கு நம்ம உணர்றோம்? இல்ல, எனக்காண்டி இந்த அவர் பண்ணுவார் இவர் பண்ணுவார் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், இது பண்றோம். ஆனா அந்த பொறுப்புகளை நாமே கையில் எடுத்து சுயமாக சிந்தித்து ஒற்றுமையாக எல்லோரும் இணைந்து நல்ல முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது
ஒரு நல்ல சூழலை நம்ம ஏற்படுத்த முடியும் இல்லையா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது பல நேரங்களில் நாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நமக்கான குழியை வெட்டி வச்சுக்கிறோம், அதுல நம்மளே உளுந்துடுறோம். ஒருத்தர் வந்து வெட்டுறோம் அவசியம் கிடையாது, நம்மளே வெட்டி வச்சுக்கிட்டு தான் உளுந்துடுறோம். அதனால இன்னைக்கு ஒன்றுபட்ட ஒரு சிந்தனை உருவாகணும், ஒற்றுமையான ஒரு மனநிலை உருவாகணும். என்னால எந்த பாதிப்பும் பிறருக்கு வரக்கூடாது, இயேசுவை போல நன்மைகள் மட்டும்தான் செய்ய பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்மை செய்பவர்களை நாம் இனம் கண்டு அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்க வேண்டும். கண்டிப்பா ஃபாதர், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை சொல்லியிருக்கீங்க ஃபாதர். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொறுப்புகளை மற்றவங்க மேலே கொடுத்துட்டு நம்ம ஓரமாக ஒதுங்கிக்கிறோம், அப்புறம் அவங்க சரியாக பண்ணலை இவங்க சரியாக பண்ணலை அப்படின்னு நம்மளே தான் புலம்பிக்கிறோம். ஸோ நாமளே அந்த பொறுப்புகளை முன்னெடுத்து செய்வதற்கு முன் வர வேண்டும். அப்படி முன் வரும்போது அவங்கள போறையே நம்ம இருந்துடாம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன சூப்பரான விஷயம் மாதிரி இப்போ சூப்பர் சூப்பரான வீடியோஸும் வெயிட்டிங்கில் இருக்குது, பார்த்துருவோமா? பார்க்கலாமே. அதிகாலை எழுந்து ஆண்டவன் கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்டார். அடைந்ததும் வேலைக்காரர்களை நோக்கி, நிறுத்து ஆபிரகாம், பையன் மேல் கை வைத்து அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ கடவுளுக்கு அஞ்சும் நேர்மையாளன். சில பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று சிலர் அவர்களை அவரிடம் கொண்டு வந்தனர், ஆனால் சீடர்களோ அவர்களை அதட்டினர். பிள்ளைகளை இங்கிருந்து போங்கள், இங்கே உங்களுக்கு வேலை இல்லை, இங்கிருந்து போங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது.
இளையாட்சியை என் சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோ இதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்த உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். ஆண்டவரே, உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். நன்றி ஆண்டவரே. இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாளில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம். வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ ஆட்டையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இருந்து
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை போடுவதை கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்து இருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். நான் தான் சமாதி பெண், வாழ்ந்தன் தண்ணீரை குடித்து மேலே வாரும் பெருக, அந்த தண்ணீரை எனக்கு குடு. அந்த தண்ணீரை நான் குடித்து அப்பொழுது எனக்கு தாகமும் இருக்காது, இங்கே நான் வந்து தண்ணீர் மொழ தேவையும் இருக்காது. அனைவருக்கும் அமைதி உண்டாகட்டும். நான் தான் பன்னிரு சீடர்களும் ஒருவரான புனித தோமையார். நான் நம்பவில்லை, அவர்கள் எனக்கு கூறிய வார்த்தையை நம்பவில்லை. ஆண்டவரை நேரில் கண்ட பொழுது அவரின் விழா என்பதை உங்களுக்கு திருமொழிக்கு கொடுப்பேன். ஆனால் என்ன விட வளமை ஓட ஒருவர் வருகிறார், அவரோட மிதியடி வாரே. அவருக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவியில் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். ஆர்வோன் தன் பெரும் படைகளோடு இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுத்தனர். அதற்கு மோசே, அஞ்சாதீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். கடவுள் மோசேயிடம், மோசே, உன் கோலை உயர்த்தி உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. நானே ஆண்டவர் என இதனால் எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். மோசே கடலை நோக்கி கையை நீட்டவே அருமை, அற்புதம், அட்டகாசம், சிறப்பு, வெகு வெகு சிறப்பு.
நீங்க நல்லா பாடுவீங்க ஃபாதர், அதனால பிரச்சனை இல்ல, கூட சேர்ந்து நானும் உங்களை மாதிரி பாடணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கை கூட எதுக்கு ஃபாதர்? என்ன நல்லா பாடுன்னு சொன்னி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ பாதர், நான் அப்பப்பா என்ன பண்ணிடுறோம், ஃப்ளோல உண்மையை சொல்லிடுவேன் பாதர். இல்ல உண்மையை தான சொன்னேன் நீனு. ஐயோ திரும்பவும் உண்மையை சொல்லிட்டா ரெண்டாவது தடவையா? ஓகே பாதர், நீங்க ஏன் பாடுனீங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாதர். கட்டாயமா கண்டுபிடிக்கணும்ல, இன்னைக்கு நம்ம அண்டை நாட்டில இருந்து நம்முடைய நம்முடைய மக்கள் இல்லையா, ஸ்ரீலங்கால இருந்து அழகா பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்முடைய ஆசையை வந்து தணிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அழகா ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலா அந்த வீடியோ அனுப்பும் போதே கூடவே ஒரு செய்தியும் சேர்த்து அனுப்பியிருந்தாங்க ஃபாதர். என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், நீங்கள் எங்களோட நிகழ்ச்சி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் இடைவெளி, அதுக்கு கூடமா அதுக்கு அதிகமான இடைவெளி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடைவெளிக்கு இப்போ அப்போ ஆனா கூட நீங்கள் எங்களை பற்றி பேசுனீங்க, அதான் நம்ம ஸ்பெஷல் எபிசோட்ல சொன்னாங்க இல்லையா, பேசுனீங்க. அப்போ எங்களுக்கு மீண்டும் ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோம், திரும்பவும் வீடியோ எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சூப்பர் பாராட்டுகள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பூந்தமல்லியில இருந்து அந்த பசங்களும் மீண்டும் அதான் இணைந்து இருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து லாக்டவுன் இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க, அதனால நிறைய வீடியோஸ் எடுத்து அனுப்புனாங்க. இப்போ எல்லாருக்குமே வேற வேற பணிச்சுமைகள் இருந்தாங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போறதுனால குழந்தைங்க எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க மறுபடியும். அது எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைன்லயே வேற போயிட்டு இருக்குது, அதனால ஒரு டென்ஷன் தான். பரவாயில்ல, இந்த காலத்திலயும் அவங்க முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அதனால மீண்டுமாக வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நல்லா செய்றீங்க, சிறப்பா செய்றீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க நாங்க சிறப்பா ஜெபிக்கிறோம், வாழ்த்துக்கள். ஓகே ஃபாதர். ஃபாதர் அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் ஃபாதர், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் ஃபாதர். பதறாதப்பா, நீ வேற பதற பதற நமக்கு ஒரு மாதிரி இல்ல ஃபாதர், அத மறந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு பதட்டம். நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இந்த வாரம் அந்த வின்னர், இந்த வாரத்திற்குரிய வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ண ஃபாதர் வழக்கம் போல. ஆனா அந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்கல, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க மேஜிக் ஏதாவது பண்ணி அந்த பேப்பர் அப்படி இப்படிங்கிறது எடுப்பீங்களா, அது மாதிரி எடுத்து வர வச்சிருங்களேன். இதுல என்ன இருக்கு, செஞ்சுட்டா போகுது. ஆனா ஒரே விஷயத்த பண்ணா அவங்களுக்கு போர் அடிக்காது. Don't worry. நீங்க அப்ப வேற ஐடியா வச்சிருக்கீங்க. Don't worry பா. சூப்பர் ஃபாதர், சூப்பர் ஃபாதர். ஓகேவா? ஸ்பிரிட் தான் வேணும் ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். எப்படி ஃபாதர் வரவைக்க போறீங்க? கை எப்படி வைய? ஏன் கையை என் கையில இருந்து வரவைக்க போறீங்களா? இல்ல, நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அம்மா அப்படி நல்லா இருக்கும்ல. சரி ஓகே, நீங்க சொல்றீங்க வச்சிருவோம். ஆச்சாச்சு. வச்சிட்டியா? ஆச்சாச்சு. இப்படி கேப் விட்டு வைக்கவா, இப்படி ஒட்டி வைக்கவா? அது உனக்கு எப்படி கிடைக்குதோ அது மாதிரி வச்சுக்கோ. இல்ல ஒருவேளை நீங்க கேப் விட்டு வச்சு கீழே லெட்டர் போயிருச்சுனா? நீ எப்படி உன் இஷ்டம் போல வச்சுக்கோ. ஓகே சார், இப்படி வச்சுக்கிறேன். சாமி, ஆஹா, ஆனா ஒண்ணு இல்லையே உள்ள. ஆனா நான் தொடக்கத்தை சொல்றதுக்கு பொருத்தமா இருக்குதா? இப்படி நான் யோசிக்கலையே, இப்படி கேவலப்படுத்திட்டேன்னு யோசிக்காத. ஓகே, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால டோன்ட் வரி, அப்படியே பாத்துக்கிட்டே இரு. இதுலயா? இல்ல, ரொம்ப உத்து பாக்காத, பாத்துக்கிட்டே இரு. என்ன பாத்துக்கிட்டே இரு. பரவாயில்லையே, ஆனா நிறைய ஒரு வெற்றியாளர் தானே, இவ்வளவு வெற்றியாளர் இருக்காங்க எப்படி? நீ தேர்ந்தெடு, கரெக்டா எடுப்ப பாரு. நீ நானே கரெக்டா எடுத்துருவா எல்லா வெற்றியாளரையும்? ஆஹா, சரி ஓகே, இதுதான் அப்படின்னு பார்ப்போம். எடுத்து நானே சொல்லிடுவா. சொல்லிடுயா, இதுல என்ன இருக்கு? கரெக்டா எடுத்துட்டேன். ஸோ இந்த வார வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எடுத்ததுனால என்னன்னு தெரியல, சவுத் சைட்ல இருந்து ஆள் வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து மாத்திரவிலை அப்படிங்கிற ஊர்ல இருந்து மெஜிட்டிலின் பெல்சிபா, மெஜிட்டிலின் ஹெரிசா அப்படின்னு சொல்லி ஒரு குழுவின பேர் ரொம்ப பெருசா போயிருக்கு. சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருமையா வந்து நீங்க 10 வீடியோ வந்து அனுப்பி இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பாராட்டுகள். உங்களுடைய முயற்சிக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம், தொடர்ந்து பங்கெடுங்க. கண்டிப்பா ஃபாதர். ஓகே ஃபாதர், வெற்றியாளர் சொல்லியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒருவேளை வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த 8 வீடியோஸ், 7 வீடியோஸ், 9 வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அந்த 1-2 கேப்ல தான் நீங்க நிக்கிறீங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு வாரம் கேப் இருக்கு, தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய படைப்புகளை என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 8637652097 அப்படிங்கிற நம்முடைய விவிலியம் படிங்க வீட்டில் நடிக்க பகுதிக்கான வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீடியோவை அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய மாதா டிவி யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்முடைய கடமை, நமது மாதா தொலைக்காட்சி. செய்யலாம்லாம், செய்யுங்க. ஓகே ஃபாதர், அப்போ நம்மளுடைய நேரம் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி முடிச்சாச்சு, கிளம்பலாம். கிளம்ப வேண்டியதுதான். மீண்டும் இன்னும் புது படைப்புகளோட அடுத்த வாரம் சந்திப்போம். இது நமது மாதா தொலைக்காட்சி வழங்கும் விவிலியம் படிங்க வீட்டில் நடிங்க.